வணக்கம். 6 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரிய. இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெறுகிறது இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. தயார் நிலையில் 700 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள். நெல்லை, தூத்துக்குடி உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுரை. தூத்துக்குடியில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கனமழை எச்சரிக்கையால் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அறிவுரை. வரலாறு காணாத கனமழையால் தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையே சேதமடைந்த ரயில் தண்டவாளம் சீரமைப்பு. இன்று ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வருமான வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படாது. சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்களுக்கும் ரொக்க பரிசு கிடையாது என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தொகுப்பூதியம் பெறுவோருக்கு 1000 ரூபாயும், ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மேல்முறையீடு செய்தவர்களில் 2 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை. 1 கோடியே 15 லட்சம் பேருக்கும் இந்த மாதத்தில் 10ஆம் தேதியே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சூரியனை ஆராய்வதற்கான ஆதித்யா L1 விண்கலத்தை வட்டப்பாதையில் இன்று மாலை நிலைநிறுத்தும் இஸ்ரோ விஞ்ஞானிகள். 5 ஆண்டுகளுக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளவும் ஏற்பாடு. வேலை நிறுத்த அறிவிப்பை வாபஸ் பெற செய்ய போக்குவரத்து தொழிலாளர்களுடன் அமைச்சர் சிவசங்கர் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை. தொழிற்சங்கத்தினரின் கோரிக்கைகள் குறித்து நிதித்துறையிடம் பேச உள்ளதாகவும் விளக்கம். சென்னையில் நாளை தொடங்குகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. தமிழ்நாட்டின் தொழில்துறை வாய்ப்புகளை அறிந்து கொள்ள மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி கொடுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு மறுப்பு. மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய 1 ரூபாய் வரியில் 29 காசுகள் மட்டுமே வழங்கப்படுவதாக விளக்கம். சோமாலியா அருகே கடற்கொள்ளையர்களின் பிடியில் சிக்கிய சரக்கு கப்பலை மீட்ட இந்திய கடற்படை. இந்தியாவை சேர்ந்த 15 பணியாளர்கள் அதிரடியாக மீட்பு. கோடநாடு கொலை வழக்கில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவு. பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணை. நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை திமுக அரசு பயமுறுத்தி வைத்திருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. அரசை டிஸ்மிஸ் செய்ய 50 லட்சம் கையெழுத்தை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஏபிசிடி முழுசா 26 வார்த்தை கூட தெரியாத ஒரு எம்எல்ஏ வெளியில் இருப்பான். அந்த குழந்தைகிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து அதுல கையெழுத்து போட வச்சு 50 லட்சம் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக வாங்குறோம். ஐயா, 50 லட்சம் கையெழுத்து தமிழ்நாட்டில் வாங்கி திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாதான் நியாயம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்க வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருப்பூரில் இஎஸ்ஐ மருத்துவமனையை திறந்து வைப்பார் என்றும் பாஜக அறிவிப்பு. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 21 மீனவர்கள் சென்னை வருகை. விமான நிலையத்தில் அதிகாரிகள் மற்றும் பாஜகவினர் வரவேற்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சிறை காவலர்கள் தாக்கியதாலேயே உயிரிழந்ததாக உதவி ஆய்வாளர் தரப்பு வாதம். சம்பவத்தை மறைப்பதாக நேரில் விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பாரதிதாசன் மீது குற்றச்சாட்டு. இலங்கையில் முதல் முறையாக இன்று ஜல்லிக்கட்டு போட்டி. திரிகோணமலையில் கோலாகல ஏற்பாடு.
அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணை வெளியீடு. பாகிஸ்தான் அணியை ஜூன் 9 தேதி எதிர்கொள்கிறது இந்தியா. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 1வது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி. கிரிக்கெட் போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் புத்தாண்டு மற்றும் பொங்கலை ஒட்டி விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாட்டு பணிகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் ஆய்வு செய்தனர். இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 700 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். காலை 8 மணி அளவில் அமைச்சர்கள் ரகுபதி மையநாதன் ஆகியோர் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளனர். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கக்கூடிய வீரர்களுக்கும் வீரர்களிடம் சிக்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் இருசக்கர வாகனங்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளன. போட்டியை ஒட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே தலைமையில் சுமார் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் லட்சத்தீவுகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகளால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி, பேரையூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் 20 மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி வழிந்தன. இதனால் பாலாஜி நகரில் உள்ள சுமார் 30 குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் அப்பகுதி மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். கல்லுப்பட்டி கண்மாயின் மதகுகள் அடுத்தடுத்து திறக்கப்பட்டதால் அதனை ஒட்டிய குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்று வட்டாரத்திலும் கனமழை பெய்தது. இதனால் காக்கில் சிக்கையன்பட்டி கிராமத்தில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் அதனை உடனடியாக வெளியேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாக்கடை வந்து எங்க ஊர்ல அடைச்சு சாக்கடை தண்ணி கழிவு எல்லாம் வீட்டுக்குள்ள போகுது. குழந்தைகள் எல்லாம் வச்சிருக்கோம் சொல்லி நாங்க 3 கோரிக்கை வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்குமே வந்து பஞ்சாயத்து போர்டோ செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சாச்சு. யாருமே எந்த ஸ்டெப் எடுக்கல வர்றாங்க, அப்பப்பைக்கு பாக்குறாங்க, அந்த டைமிங் போயிடறாங்க. இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணதும் இல்ல, செய்யவும் இல்ல. இப்ப 1 முன்னாடி 2 மழை பெஞ்சதுக்கு வீட்டுக்குள்ள ஃபுல்லா முட்டி அளவு தண்ணி. விஓக்கு பேரூராட்சி எல்லாத்துக்கும் போன் போட்டோம், வாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது மாற்று இடம் எடுத்து கொடுங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். யாருமே எதுவுமே பண்ணிக்கல, இப்ப வரைக்கும் யாருமே வரல. பொதுமக்களின் போராட்டத்தால் திண்டுக்கல் குமிளி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்று வட்டாரத்திலும் 1 நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. குறிப்பாக 7 ரோடு சந்திப்பு, அண்ணா சாலை, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், அனந்தகிரி, பூம்பாறை, மன்னவனூர், கவுஞ்சி உள்ளிட்ட இடங்களில் மழைப்பொழிவை காண முடிந்தது. இந்நிலையில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி